அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பன் தனிவருவன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்குள்ளே நம்முடைய தனிவருவன் யூடியூப் சேனலில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க இருக்கிறோம். அது என்ன தகவல் அப்படின்னா, அரசு அலுவலகங்களில் கொடுக்கப்படும் மனுக்களுக்கு ஒப்புதல் சீட்டு கண்டிப்பாக நாம் வந்து பெற வேண்டும். தமிழக அரசாணை எண் 114/99/73 படி அரசு அலுவலகங்களில் கொடுக்கப்படும் மனுக்களுக்கு ஒப்புதல் சீட்டு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். தென்காசி மாவட்டம் வாசுதேவனல்லூர் பேரூராட்சியில் தற்போது ஒப்புதல் சீட்டு கொடுக்கும் வழக்கம் நடைமுறையில் உள்ளதா? இன்று என்ன நடந்துச்சு? இது சம்பந்தமாக நம்ம ஏன் வந்து பேச இருக்கிறோம்? இது சம்பந்தமாக கண்டிப்பாக நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோ பதிவை முழுமையாக பார்க்கலாம். நாம் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது விமர்சனம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்களும் இந்த தகவல் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய தனி ஒருவன் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நண்பர்கள்ட்ட நம்முடைய சேனலை கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். 2023 புது வருஷம். இன்றைக்கி நம்ம வந்து 2ஆம் தேதி இந்த வருஷத்தில் நம்ம இன்றைக்கி வந்து ஆர்டிஐ தகவல் சட்டம் வந்து முதல் மனுவாக வாசுதேவனல்லூர் பேரூராட்சியில் கள ஆய்வு செய்வதற்கு வந்து நேரடியாக ஒரு 4 மணி அளவில் வாசுதேவனல்லூர் செயல் அலுவலர், அவங்க தான் பொது தகவல் அலுவலரும், அவர்களிடம் நம்ம வந்து இந்த கள ஆய்வு செய்வதற்கு நேரடியாக மனு கொடுத்தோம். கொடுத்த பிறகு ஒப்புதல் சீட்டு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டோம். அவங்க வந்து இல்லை, நாங்கள் ஒப்புதல் சீட்டு தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மனுவுடைய ஜெராக்ஸ் நம்ம வச்சுருந்தோம், நகல் வச்சுருந்தோம். அதில் வந்து அப்போ நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுவும் நாங்கள் வந்து தரமாட்டோம் அப்படின்னாங்க. இப்போ நான் மனு கொடுத்ததுக்கு என்ன அத்தாச்சு இருக்குது? நீங்கள் வந்து ஒப்புதல் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, அப்படி ஒப்புதல் சீட்டு கொடுக்க வழக்கமே எங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அரசாணையெல்லாம் இருக்குமா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க இல்லை, நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேற்கொண்டு அவங்களுக்கு கீழே உள்ள ஒரு ஊழியர் வந்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம அலுவலகத்தில் நம்ம இந்த மாதிரி வாங்கக்கூடிய மனுக்களுக்கு எதுவும் ஒப்புதல் சீட்டு கொடுப்போமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அப்போலாம் கொடுக்குற வழக்கமே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. நான் மறுபடியும் நான் சொன்னேன், நீங்கள் வந்து பொது தகவல் அலுவலர், உங்கள் மேல்முறையீட்டு அலுவலர் ஏடி அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு. இல்லை, அவங்க மீட்டிங்கில் இருப்பாங்க, நான் கேட்க முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, நீங்கள் தருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் தரமாட்டேன், அது பழக்கமாக இல்லை எங்களுக்கு அப்படின்ட்டாங்க. நான் திரும்ப வந்துட்டேன். இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை, தவறான ஒரு நடவடிக்கை. பொதுவாக பார்த்திங்கன்னா அரசு அலுவலகங்களில் கொடுக்கப்படும் கோரிக்கை மனுக்கள், புகார் மனுக்கள் சம்பந்தமாக அந்த அரசு அலுவலர் வந்து ஒப்புதல் சீட்டு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அரசாணையின் 73/99/114 அந்த அரசாணையில் பார்த்திங்கன்னா 3 நாட்களுக்குள் ஒப்புதல் சீட்டு கொடுக்க வேண்டும், 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம், அந்த அரசாணையில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. அது நீங்கள் பார்க்கணும், அந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா மேலே ஐக்கானில் அந்த லிங்க் நான் கொடுத்துறேன், இல்லாட்டி வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், நீங்கள் பார்த்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே பேரூராட்சியில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து இதற்கு முன்பு இருந்த செயல் அலுவலர்களிடம் நம்ம வந்து அன்றே கொடுக்கப்பட்ட மனுவுக்கு ஒப்புதல் சீட்டு வாங்கியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கிறோம், அது நம்மகிட்ட இருக்குது, நகல் இருக்குது, ஒப்புதல் சீட்டு வாங்கியிருக்கிறோம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த செயல் அலுவலர் மட்டும் நாங்கள் தரமாட்டோம், எங்களுக்கு அது வந்து நடைமுறையிலே இல்லை எங்கள் ஆஃபீஸில் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இன்னொன்று சொன்னாங்க, நீங்கள் இதை வந்து தபால் அனுப்புங்க, அது வேணால் உங்களுக்கு வேணால் ஒப்புதல் சீட்டு ஆகும், நீங்கள் வேணால் வாங்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இங்கே இருக்கிறேன், இந்த அரசு அலுவலகம் இதே உள்ளதாக இருக்குது, நான் இதுக்கு தேவையில்லாமல் 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணி நான் இதுக்கு தபால் பண்ணணும், நீங்களே சொல்லுங்கள் இது வந்து சரியான அணுகுமுறையா? இப்போ வெளியூரில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தபால் அனுப்பலாம், உள்ளூர்லேயும் இருக்குது, நம்ம நேரடியாக பார்த்து கொடுக்குறோம், அதுக்கு அங்கேயே ஏற்கனவே வந்து நடைமுறையில் இருக்கணும் ஒப்புதல் சீட்டு, ஏற்கனவே வந்து ஒப்புதல் சீட்டு பொறுத்து தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளுடைய பேர், நம்ம கொடுத்த தேதி, என்ன மனு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி அவங்க வந்து கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுக்க போகிறாங்க. இதில் அவங்களுக்கு என்ன சிரமம் அப்படிங்கிறத தெரியல. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இங்கே வந்து நடைமுறையிலே இல்லை, அந்த வழக்கமே இல்லை அப்படின்னு சொன்னதான் எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு. அப்போ நீங்கள் நம்ம நேரடியாக போய் பார்த்து கொடுக்கப்பே தான், அப்போ இது வரைக்கும் யார் யாரெல்லாமோ மனு கொடுத்துருப்பாங்களே அவங்களுக்கு இது வரைக்கும் இவங்க வந்து கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை, அவங்களே சொல்கிறாங்களா அப்போ இது வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க.
அப்போ இதுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட மதுக்குழிய தீர்வு என்ன அப்படிங்கிறதும் தெரியலை. அப்போ இதை நம்ம வந்து அந்த அரசு ஊழியருக்கு நம்ம வந்து அந்த அரசாணைகளை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சுட்டி காட்டணும், அவங்களுக்கு நம்ம வந்து தெரிய வைக்கணும். இந்த மாதிரி நடைமுறை இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் அதே அரசு அலுவலகத்தில் அதே அரசு ஊழியர் வந்து ஒப்புதல் சீட்டு கொடுக்க வைக்கணும். இதுதான் நம்மளை மாதிரியான ஒரு சமூக ஆகக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாகக்கூடிய ஒரு கடமை. ஏன்னா வந்து இதில் அதனால் உங்களுக்கே தெரியும், பொதுவாகவே அரசு அலுவலகங்களில் கொடுக்கக்கூடிய மனுக்கள் எந்த நிலைமையில் இருக்குது, அது எப்படி கையாளப்படுகிறது, அது எவ்வளோ நாட்கள் வந்து அது அங்கேயே இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். இதை வச்சு நம்ம அந்த நம்ம அரசு அலுவலகங்களில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு ஆர்டிஐ மூலயமா அதை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லி நம்ம கேட்கலாம். அப்போது நேரடியாக நம்ம கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு ஒப்புதல் சீட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து நகலாக இணைச்சு நம்ம வந்து ஆர்டிஐயில் கேட்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதையெல்லாம் நடக்கக்கூடாது. ஒப்புதல் சீட்டு கொடுத்தா இவங்க வந்து மேல் அதிகாரிகளுக்கு இதை வந்து ஒரு கவனமாக கொண்டு போவாங்க, ஒரு பார்வைக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறனாலேயே இதை வந்து நிறைய அரசு அலுவலகங்களில் ஒப்புதல் சீட்டை தரமாக இருக்காங்க. இதை கண்டிப்பாக நம்ம வந்து செய்ய தான் போகிறோம். அதே அரசு இப்போ எந்த அரசு அலுவலகத்தில் அந்த பேரூராட்சியில் ஒப்புதல் சீட்டு தரக்கூடிய வழக்கமே இல்லை, நாங்கள் தரமாட்டோம்னு எந்த அரசு அந்த செயல் அலுவலர் சொன்னாங்களோ அவங்ககிட்டே நம்ம வாங்க போகிறோம், கண்டிப்பாக வாங்க போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கான நடவடிக்கைகளை நம்ம வந்து இறங்கியாச்சு. நீங்களும் இது போன்று ஒப்புதல் சீட்டு வாங்காமல் இருக்காதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒப்புதல் சீட்டு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு தெரியலை. அந்த அரசாணையில் சுட்டி காட்டி நீங்கள் ஒப்புதல் சீட்டு வாங்குங்க. இந்த வருடத்தின் முதல் மனுவாக இன்று வந்து தகவல் சட்டத்தின் கீழ் கள ஆய்வு செய்வதற்கு மனு வந்து பதிவு செய்திருக்கிறோம். மேற்கொண்டு அந்த ஒப்புதல் சீட்டு சம்பந்தமாக 1100 சிஎம் செல்லுக்கு நம்ம வந்து கால் பண்ணி புகார் தெரிவிச்சிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்துக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறோம். இன்னும் நம்ம மெயில் அனுப்ப இருக்கிறோம், கடிதம் அனுப்ப இருக்கிறோம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறேன். ஒப்புதல் சீட்டு முக்கியத்துவம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு மனுவுக்கு. அதை நீங்கள் வந்து தவறாமல் வாங்கிடுங்க. அப்படி அந்த அரசு அலுவலர் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் நம்ம வேறு தகவல்கள் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். சட்டம் அனைவருக்கும் சமம். பார்க்கலாம். நன்றி, வணக்கம். There. Subscribe to my channel and also press this bell icon.